ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 26, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசிஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் 2024. இந்த மேட்ச் வந்து 7:30 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12th April 2024 எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் தான் இந்த மேட்சை நடத்த போகிறோம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 2 pairs ஆஃப் விக்கெட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்கணும். பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட் பண்ணால் மோஸ்ட்லி வந்து எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. டிசி வந்து அவங்களோட லெவனை செட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இப்போ தான் ஓரளவுக்கு அவங்களோட பர்ஃபெக்டான லெவன்ன்றதை செட் பண்ணியிருக்காங்க. பட் அதுலேயுமே ஒரு சில பிளேயர்ஸ் சேசிங்கில் மட்டுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அவங்களால பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்க முடியலை. ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசிஸ் டெல்லி கேபிட்டல்ஸு மேட்ச் நம்பர் 26. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. ஓரளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்டாட்ஸு, அதுக்கப்புறம் வென்யூ ஸ்டாட்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் போக போக நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணி கொண்டு போவோம். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால் கொஞ்சம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை வந்து செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஐடியான்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து நமக்கு டவுனில் போகிற மாதிரி இருக்குதுனால நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. பட் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்தா ஜிஎல் பிக்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் முன்னாடி போட்டிருக்கத செக் பண்ணி பாருங்கள், முன்னாடி போட்டிருக்க வீடியோஸை. ஸோ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஹெட் டு ஹெட்டில் லக்னோ 3 முறை ஜெயிச்சிருக்காங்க, டிசி ஒரு டைம் கூட ஜெயிக்கவே இல்லை. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ்னு பார்க்குறப்போ எல்ஜிக்கு தான் அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ டிசிக்கு 0% தான் இருக்குது. இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஆர்ஆர் விசஸ் ஜிடியில் ஆர்ஆர் தான் கிட்டத்தட்ட ஜெயிக்கவே கிடையாது. பட் அந்த கிரவுண்டில் அதிகமாக வந்து வின் பண்ண ஒரு டீம் வந்து ஆர்ஆர். பட் ஜிடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ஹெட் டு ஹெட் இதை பயன்படுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வின்னிங்ஸ்ன்றதை எடுத்தாங்க. அதே மாதிரி சேஸும் பண்ணாங்க. அந்த கிரவுண்ட்லேயுமே ஒரு ரெக்கார்டுன்றது இருக்குது. மோஸ்ட்லி சேசிங் பண்ணுற டீம் தான் அங்கே ஜெயிக்கிறாங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெக்கார்ட்னா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் தான் வந்து மோஸ்ட்லி ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட் பண்ணுற டீம் ஜெயிக்கவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோசிக்க வேண்டியது, ஃபஸ்ட் பேட் பண்ணுற எந்த டீமாக இருந்தாலும் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம், செகண்ட் பேட் பண்ணுற டீமுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் கம்மி. ஸோ ஸ்லோ விக்கெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட்லேயுமே 3 முறை எல்எஸ்சி தான் ஜெயிச்சிருக்காங்க, டிசி ஜெயிக்கல. இந்த சீசன்லையுமே எல்எஸ்ஜி தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். டிசி கொஞ்சம் வீக்காக தான் வந்து தெரிகிறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். குபேரா ஃபேண்டஸி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, 28% கிடையாது. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் டியோன்ற ஆப்ஷன் மூலமா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயுமே லிங்க் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். ஃபேண்டஸியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எல்எஸ்சி வெர்சஸ் டிசியில் அந்த கடைசி 3 மேட்ச் ஆடினாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த 3 மேட்ச் தான் மொத்தமே ஆடிருக்காங்க. அந்த 3 மேட்ச்லையுமே எல்எஸ்சி தான் வந்து வின்னிங்ன்றதை எடுத்திருக்காங்க. அதுக்கானதையும் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே தெளிவாக வந்து பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா புரியுன்றக்காண்டி தான் அப்படியே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்எஸ்சி டிசியை பொறுத்தவரையா டிசி 189 க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அதேமாதிரி 143 இந்த சைடில், 155 ஓவரால் நம்ம பார்க்குறப்போ நிக்லோஸ் புரான், ரவி பிஸ்னாயி, டேவிட் வார்னர், அடுத்தா வந்து அக்ஷர் பட்டேல். இந்த சைடில் பிருத்திவிசா ரிசர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், குணால் பாண்டியா, ரவி பிஸ்னாயி. ஸோ ரவி பிஸ்னாயி 2 மேட்ச்ல 2 விக்கெட் 4 விக்கெட்டும், இங்கே ரவி பிஸ்னாயி 1 விக்கெட், 3 மேட்ச்ல 5 விக்கெட் ரவி பிஸ்னாயி எடுத்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கில் பவுலிங்கில் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு, சேம் ரிசர்வ் பண்ணிட்டோம். இங்கே கேஎல் ராகுல் 1 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ், இன்னொரு மேட்ச்ல 24 இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. ஸோ ஓவரால் காம்பினேஷன் பார்த்தோம்னா இந்த ஸ்டார் பிளேயர்ஸில் ஒரு சில நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் இப்போ வந்து மொய்சின் கான் உள்ளே வராரு மயங்க் யாதவுக்கு பதிலாக அப்படின்னா, ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்சில். இது மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தேவ்தேவ் படிக்கலுக்கு பதிலாக தீபக் கூட வந்தால் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருக்கும். லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க, ஏன்னா புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸை யாருமே வந்து பிக் பண்ண போகிறது கிடையாது. சேம் இந்த கிரவுண்டில் கலியில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா கட்டர்ஸ் போடுறவங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸோ யாஸ் தாக்கூரை பொறுத்தவரையா அவர் எந்த அளவுக்கு வந்து விக்கெட்ஸ்ன்றதை எடுத்தாரையும் பார்த்துருப்பீங்க. சேம் இந்த சீசனில் 2 மேட்சஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த 2 மேட்சஸில் எப்படி வந்து போயிருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற எல்எஸ்ஜியை வின் பண்ணவே முடியல. ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க எல்எஸ்ஜி அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக அவங்க வின்னிங் பண்ணுவாங்கன்ற கான்செப்டில் கூட கேப்டனைஸ் கேப்டன் கொடுத்து ஓவரால் உங்களோட டீம் காம்பினேஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். கட்டர்ஸ் போட்டு சாம் கரன் 3 விக்கெட் எடுத்தார் டெத்தில். அசீப் சிங்க்கும் நல்ல ஹெல்ப் கிடச்சி. செகண்ட் பால் போடுற மயங்க் யாதவ் பயங்கரமாக வேகத்தில் போட்டு விக்கெட் எடுத்தார். மொய்சின் கான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் மொய்சின் கான் உள்ளே வந்தால் பிக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி யுத்வீர் சிங்னு ஒரு பிளேயர் இருக்கார், ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் மயங்க் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை மயங்க் யாதவ் வந்துட்டா அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் ஆட மாட்டாங்க, அவ்வளோதான் கான்செப்ட்.
ஸோ பேட்டிங்க்கு ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜாக இருந்தாலும் சேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த விக்கெட் பார்த்தோம்னா ஸ்லோ விக்கெட்டு, இது வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு, இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ட்ராக்காக இருந்துச்சு. ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி பேட்டர்ஸ்ன்றது ரன் அடித்தாங்க, பட் செகண்ட் சேஸ் பண்ணுறப்போ சுத்தமாக அடிக்கவே முடியல, ரொம்ப ஸ்லோவாக போடக்கூடிய யாஸ்தாக்கு ஒரு 5 விக்கெட் எடுத்தார். அடுத்து பார்த்தோம்னா குருணல் பாண்டியா 3 விக்கெட்டும், ரவி பிஷ்ணாய்க்கு ஒரு 2 ஓவர் தான் கொடுக்குறாரு, அதுக்கு மேலே வந்து ராகுல் வந்து கொடுக்கறது இல்லை. ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். எல்ஆர்ஜியை ஃபஸ்ட் பேட் பண்ணால் கண்டிப்பாக அதிகமான ஒரு வின்னிங் பர்சன்டேஜ்ன்றது இருக்கும். பட் இங்கே எந்த ட்ராக்கில் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம், அதை வந்து நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸ்லோ ட்ராக்காக ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக்கான்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், மற்றபடி ஈஸியாகவே நம்ம வந்து ப்ரெடிக்ட்ன்றதை பண்ணிடலாம். இப்போ டிசியோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். டிசியோட பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கறது, ஜெய் ரிச்சர்ட்ஸனுக்கு பதிலாக இந்த இடத்துல ஜாக் ஃப்ரெஷரை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இங்கே முகேஷ் குமார் வந்துடுவார், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லலித் யாதவா இல்லை குல்தீப் யாதவான்னு பார்த்துக்கோங்க, இம்பாக்ட் பிளேயராக ஒரு பிளேயரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸில் டேவிட் வார்னர், அதுக்கப்புறமா ரிசப் பண்ணிட்டு, அடுத்து அக்சர் பட்டேலு, அடுத்ததாக அபிஷேக் பொரேல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையாவே இருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக பவுலிங் தேவைப்படுது, ஒரு பார்ட் டைம் பவுலர் தேவைப்படுறாரு அப்படின்னா, மேபி தேவதேவ் படிகளுக்கு பதிலாக தீபக் ஹூடா வந்தால் மிகப்பெரிய ஒரு கீ தேவைப்பட்டு அவர் ஆஃப் ஸ்பின் வீசுறதுக்கும். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல், நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ எதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க, அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம், நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம், நம்ம யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம், அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு, உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கோம், எல்லாமே அக்யூரேட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6 ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 out of 5 வின்னாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும், அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே வந்து பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப்லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப்லோனா 2K-Tekken ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஓவர் டைமே சொல்கிறேன்னா, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம், நம்பிக்கையோடு அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம் நம்புவோம், உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ தீபக் கூட அப்போ இம்பார்ட்டன்ட் பிக்காக மாறலாம். காரணம் என்னென்னா, அந்த விக்கெட்டுமே ஸ்லோவாக இருக்கும். எப்படி குணல் பாண்டியா வந்து லெஃப்டாக மார்த்தடாக்ஸ் விசிஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்ன்ற காம்பினேஷனில் விக்கெட்ஸை எடுக்கிறாரோ, அதேமாதிரி தீபக் கூட தேவதை படிகளுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்தால் அவங்கள வந்து விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார், ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், நோட் பண்ணிக்கோங்க, உட்கார்றதுக்கான சான்ஸ் அதிகம். அதேமாதிரி இந்த இடத்துல மொய்சின் கானோ இல்லை மயக்கேதோ வந்தால் மாற்றிக்கோங்க, இல்லை இவரே ஆனால் யுஸ்வீந்தர் சிங்கோ அப்படி இல்லாட்டி மொய்சின்கான மயக்காத அப்புறம் ஆடுறப்போ ஒரு ரிஸ்கான ட்ரையாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ ட்ரம்ப் கார்ட் பிக்கா டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்கள் இந்த இடத்துல தீபக் கூட, அதுக்கப்புறம் மயக்காதோ அப்படி இல்லாட்டி மொய்சின்கான வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா யாஸ் தாக்கூர் 5 விக்கெட்ன்றப்போ எல்லாருமே அவரை தான் மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. நவீன் லாக் மோஸ்ட்லி வந்து விக்கெட்ஸ்ன்றதை எடுத்துறாரு. ரவி பிஷ்ணாய் 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க, பட் நல்ல ஒரு பிக்கு தான். பர்சனேஜ் வைஸாக போனால் குணல் பாண்டியா நீங்கள் ரவி பிஷ்ணாயின்னு போகலாம், பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தீபக் கூட யாஸ் தாக்கூர் நவீன் இங்கே மொய்சின் கான் இந்த மாதிரி போகிறது பெட்டரு. ஸோ சுத்தமாக ஒரு விஜய் சங்கர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அஸ்வின் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் ஆயுஷ் பதோனியும், சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. சேம் ஜிதேஷ் சர்மாவும் அதே கேட்டகரி தான். இவங்க எல்லாருமே வந்து மினிமம் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது தான் சான்ஸ்ன்றது இருக்கே தவிர்த்து அதுக்கு மேலே வந்து பெரிய அளவில் இல்லை. இங்கே பார்த்துருவோம், சேம் அதே லெஃப்ட் ஹேண்டர் ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் கேட்டகரி கான்செப்டில் டாப்பில் தேவதே படிகள் ஆடினார் அப்படின்னா அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவர் ஆடலைன்னா ரைட் ஹேண்டரு. டோட்டலாக 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ப்ளஸ் குணல் பாண்டியா, அவருமே பேட்டிங் ரொம்ப அதிரடி ஆடிட்டுருக்கார். இவங்களுக்கு எதிராக யார் வீசுவோம் அப்படின்னா லலித் யாதவ் வீசுறதுக்கு சான்ஸ் அதிகம், லலித் யாதவ் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஸ்லோ ட்ராக்காக செட் பண்ணுறப்போ லலித் யாதவுக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லலித் யாதவ் தீபக் ஹூடானா தீபக் ஹூடா, அடுத்ததான் இங்கே மொய்சின் கான் இல்லாட்டி ஆஸ்தாகூர். அந்த சைடில் பார்த்தோம்னா மிடில் அவர்கூட அபிஷேக் பொருள், இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரம்ப் கார்டு ஆப்ஷனாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கப்போ கேஎல் ராகுல் அடுத்து இது குவிண்டன் டிகாக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேப்டனேஷன் கொடுத்து, இல்லை ஸ்லோ ட்ராக்காக இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக மார்க்கஸ் பாயினிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேப்டனேஷன் கொடுக்கலாம். தேவை என்னன்னா கட்டர்ஸ் வந்து வீசுவார், பேட்டிங்குமே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக வர பால்ஸை வந்து ஈஸியாக அடிக்கூடிய ஒரு பிளேயர். குணல் பாண்டியா போன மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த கிரவுண்டில் கொடுத்துருக்காரு, பட் அந்த ஸ்லோ ட்ராக் இல்லாமல் நல்ல ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இவரை அடிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும்.
காரணம் என்னன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மாறி மாறி வரதுனால குணால் பாண்டியாவை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அட்டாக் பண்ணுறப்போ லலிதாவுக்கு ஓவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ அக்சர் பட்டேலுக்கு வந்து ஓவர்ஸ் வந்து குறையலாம். குல்தீப் யாதவ் ஆர்ஆர்ன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு பிக்ஸ் இங்கேன்னு பார்த்தோம்னா ஹேண்ட்ரிக் நாக்கியா ஓரளவுக்கு நல்ல பிக்கு, மினிமம் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுக்கலாம். கலீல் யாதவ் கலீல் அகமது மினிமம் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ்ன்றதை ஒவ்வொரு மேட்ச்லையும் எடுக்கிறாரு. டிஃபரன்ஷியல் பிக்காக நம்ம லலித் யாதவை பார்த்துக்கலாம். பிருத்திவி ஷா சம்டைம்ஸில் வந்து ஹிட் பண்ணுவார், சம்டைம்ஸில் ஃப்ளாப் ஆவார். இந்த மேட்ச்சில் உறுதியாக ரிசப் பண் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் போக சான்ஸ் இருக்கும். டேரெக்டாக கேப்டன்ஸ் கப்னால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, சேஃபஸ்ட் ஆப்ஷனும் கூட. கிறிஸ்டின் ஸ்டப்ஸை பொறுத்தவரையாக ஸோ எப்பவுமே கிறிஸ்டின் ஸ்டப்ஸு செகண்ட் பேட் பண்ணுறப்போ அது ரெடியாக சேசிங்க்கு எடுத்துகிட்டு போவார். ஒரு டிம் டேவிட் கான்செப்ட் தான், ஸ்டப்ஸை பொறுத்தவரையாக செகண்ட் பேட் பண்ணுறப்போ கேப்டன்ஸ் கப்னால் கொடுங்க, எந்த கிரவுண்டாக இருந்தாலும் கேம் எடுத்துகிட்டு போகலாம். இதே ஸ்டப்ஸு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆகி நம்ம மெனி டைம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் டீசென்ட் பிக்ஸ் மினிமம் பாயிண்ட்ஸ் கலியிலகம் வந்து வாங்கலாம். லலித் யாதவ் ஒரு ட்ரம் கார்டு பிக்கு, சேஃப் பிக்காக நீங்கள் அக்சர் பட்டேலில் பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் எக்ஸ்பிரிமெண்ட் சாய்ஸில் இந்த டீமில் நான் சொல்ல போகிறது ஒரே ஆள் தான், அது ரிசர்வ் பண்ணிட்டு தான். மற்ற எல்லாரையுமே நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அக்சர் பட்டேல் நம்ம சொல்லிடலாம் டபுள் ஆப்ஷன், பட் இருந்தாலும் அவர் அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வீசுகிறப்போ ரன்ஸ்ன்றது கொடுத்துருக்காரு. ஸ்டாப்பும் பண்ணிடலாம், ஓவரே கொடுக்காமல் கூட ரிசர்வ் பண்ணிட்டு அதையும் பார்க்கணும். ஸோ டெத்தில் பால் பண்ண போகிறது ஈசான் சர்மா அப்படி இல்லாட்டி ஹேண்ட்ரிக் நாக்கியா. ஸோ ஜெய் ரிச்சர்சன் ஆர்ஆரா இல்லை ஜாக் ஃப்ரெஷர் ஆர்ஆரான்னு பார்த்துக்கோங்க. முகேஷ் குமார் ஆனால் அவர் தான் வந்து டெத்தில் வீசுவார். ஸோ ஓவரால் டீசன்ட் கேப்டன்ஸ் கேப்டனில் டேவிட் வார்னர், அடுத்து ரிஷப் பந்த். ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க செகண்ட் பேட் பண்ணுறப்போ கிறிஸ்டின் ஸ்டப்ஸை ட்ரை பண்ணுங்கள். கலியில் அகமது கட்டர் ஸ்போர்ட் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும், ஒரு சில டீம்ஸில் வேணால் நீங்கள் கேப்டன்ஸ் கேப்னா ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி லலித் யாதவை ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் பேஸில் எடுத்துக்கோங்க. ஓவரால் இங்கே பார்த்தோம்னா கேப்டன்ஸ் கேப் சாய்ஸில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நம்ம மாற்றி மாற்றி கேப்டன்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். டாப்பில் விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், குணால் பாண்டே அந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க யாஸ் தாக்கூர் இந்த இடத்துல மொய்சின்கானா எடுத்து கேப்டன்ஸ்கம்னா கொடுங்க. இல்லை லாஜிக்கலாக நம்ம சேஃப் ஆப்ஷன்ஸாகவே போகணும்னா குணால் பாண்டியா நீங்கள் ரவி பிஷ்ணாயின்னு போய்க்கலாம். பட் இவங்க யாருமே லாஜிக்கலாக வந்து கிடையாது, ரவி பிஷ்ணாயி மேபி விக்கெட் எடுக்கலாம். பட் இங்கே கண்டிப்பாக மொய்சின் கனோவில் மயக்க ஏதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீன் லாக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர். கேரளால் ஃபார்ம்லேயே கிடையாது, ஒரு சேசிங்னு வரப்போ அவர் ஃபார்முக்கு திரும்புவார். தொடர்ச்சியாக ஃபஸ்ட் பேட் பண்ணுறதுனால ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காங்க. இதே சேசிங் வந்தால் நீங்கள் கேஎல் ராவலை அந்த இடத்துல கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு கேப்டன்ஸ் கேப்னா கூட நம்ம கேஎல் ராவலை கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ்ன்ற பெரிய அளவில் ஸ்டாட்ஸ் கிடையாது, மினிமம் ஸ்டாட்ஸ் தான். அதில் கேஎல் ராவல ஸ்டாட்னு பார்த்தோம்னா 13 மேட்சில் 381, ஸோ 13 மேட்சஸ் 381. அதேமாதிரி வெனியூவில் 7 மேட்சஸ் 233. ஆவரேஜ் பார்த்தோம்னா ஈக்குவலான ஆவரேஜ் தான். கண்டிப்பாக சேசிங் வரப்போ கேஎல் ராவல் பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ். குவிண்டன் டிகாக் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ். இந்த விக்கெட்டில் கொஞ்சம் நின்றுட்டாருனா நல்லாவே கேம் எடுத்துகிட்டு போவார். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன், பேட்டல்ஸுமே அதிகமாக இருக்கும் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு. ஸோ நிறையா பேட்டல்ஸ் வந்து இந்த ரெண்டு டீமுக்கு எதிராக வந்து இருந்திருக்கு. கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பேட்டல்ஸ்லேயும் சரி ஹெட்வெட்லேயும் சரி இந்த விக்கெட்டுக்கும் சரி சூட்டபிளான ஒரு பிளேயர். ஸோ டேட்டா கேப்டன்ஸ் கொடுக்குறா கொடுங்க. டா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக். நிக்கோலஸ் புரன் 5 மேட்ச்சில் 160, ஸோ 5 மேட்சஸில் 160, 9 மேட்சஸில் 159. ஆவரேஜ் பேஸ் பார்த்தோம்னா கம்மி தான். ஸோ டாப்பில் வந்து நின்று கொண்டு போயிடுவாங்க கேமை அப்படின்னா நீங்கள் மிடிலில் தேவையில்லை நிக்கோலஸ் புரன். சப்போஸ் இல்லை மிடில் வரையே போகும் ஹை ஸ்கோரிங் கேமாக போகணும்னா அந்த இடத்துல நிக்கோலஸ் புரானை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நிக்கோலஸ் புரான் மோஸ்ட் ஆஃப் த கேச்சஸை வந்து எடுக்கிறார், கேச்சஸ்லேயே நமக்கு வந்து பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்குது. குணால் பாண்டியா 10 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு 16 மேட்சஸில், 9 மேட்சஸில் 9 விக்கெட். ஸோ ஓவரால் பார்க்குறப்போ சராசரியாக பார்க்குறப்போ கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சேஃபஸ்ட்டு பிக்காக போகணும், டபுள் ஆப்ஷன்னா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி நமக்கு லாஜிக்கலாக போனால் லெஃப்ட் ஹேண்டர் விசஸ் குணால் பாண்டியான்னு போகிறப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக தான் மாறும், அடிச்சிருவாங்க. டெல்லியில் பிருத்திவி ஷா 3 மேட்சில் 78, ஸோ ரிஷப் பண்ட் 2 மேட்சஸில் 83. ஸோ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 44 கிட்ட வந்து ஆவரேஜ் வருது. ப்ளஸ் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஸ்டெம்பிட்டு கேட்ச் எல்லாத்துலேயுமே பாயிண்ட் எடுக்க சான்ஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சுமே அவரோட பேட்டிங் ஆர்டரே அவர் சேஞ்ச் பண்ணியிருக்கார். ஸோ இந்த மேட்ச்சில் முன்னாடியே பேட்டிங் வரணும்னு எதிர்பார்ப்பார், அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பார். குல்தீப் யாதவ் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஸோ அவ்வளோ பெரிய சராசரி கிடையாது. நான் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஜிடியில் சொல்லியிருப்பேன், 100 அகமது விசஸ் ஒரு சில டீம்ஸ் வந்து அவர் விக்கெட் எடுக்க முடியாது. அதே தான் குல்தீப் யாதவும் அதிகபட்சமாக ஒரு விக்கெட் எடுக்கலாம். சப்போஸ் ஹை ஸ்கோரிங்காக போயிருச்சு சேசிங் வரப்போ வேணால் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கலாமே தவிர்த்து ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்டியாக மாடல் தான், இதை வச்சு நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். இது நான் என்னோட திங்கிங்கில் எடுத்திருக்கேன், நீங்கள் ஆன் டைமில் மாற்றிக்கிங்க. அதேமாதிரி ஸ்டப்ஸு ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ராப் பண்ண அந்த இடத்துல ஒரு அபிஷேக் பொருள் ட்ரம் கார்ட் பிக்காக ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி யாஸ் தாக்கூர் நவீன் லாக்கு பதிலாக அந்த இடத்துல மொய்சின் கான் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல
கலீல் அகமதுக்கு பதிலாக ஹாண்ட்ரிக் நாங்கள் ட்ரை பண்ணலாம். டாப்பில் இருக்க இந்த மூணு பேட்டர்ஸுமே எடுக்கணுமா அப்படின்னா எல்லா டீம்ஸும் எடுக்க தேவையில்லை, ஒரு சில டீம்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்ற டீம்ஸில் வந்து எடுக்க தேவையில்லை. ரிஷப் பண்ட் கேப்டன் ஸ்டாயினி சுவிஸ்கம்னு இதே நீங்கள் கேஎல் ராஹுல் சேசிங் வந்தால் கொடுக்கலாம். குவின்டெட்டிக்காக ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப தரலாம், அதுவும் ஒரு சூப்பர் சாய்ஸ் தான். ஸோ ஸ்டப்ஸ் செகண்ட் பேட் பண்ணுறப்போ இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. ஸோ நிறையா ட்ரம்ப் கார்டு ஆப்ஷன்ஸ் உள்ளே சொல்லியிருப்பேன், லலித் யாதவ், தீபக் ஹூடா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களாம் ஆடினாங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் போகிறப்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பிளேயர்ஸை உள்ளே ஆட் பண்ணுறப்போ. ஏன்னா நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க தெளிவாக, டொமஸ்டிக் பிளேயர்ஸு பெஞ்சிலிருந்து வர பிளேயர்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேட்ச்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள ஜஸ்ட்டு 7% to 10% கூட இல்லை, வெறும் ஒரு 5% 6% குள்ளே தான் வந்து பிக்கே இருக்குது. அவங்கள எடுத்துருந்து நீங்கள் ஒரு ரிஸ்காக கேப்டன்ஷிப் போட்டாலே மினி ஜிஎல்ஸ் எல்லாத்துலேயுமே க்ளோஸாக போகலாம். மே ஃபேப்ல ஒன்ல எஸ்ஆர் நோ ப்ளே பண்ணுங்கள், ஜிஎஸ்டியே கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட 5 வந்து தொடர்ந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம், யார் ஜெயிப்பாங்கன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக எஸ்ன்னு கிளிக் பண்ணி எத்தனை டைம் நீங்கள் பை பண்ணணுமோ பை பண்ணுறப்போ உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது அதிகம். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதேமாதிரி ஃபேப்ல ஒன்ல ஸ்மால் லீக்கும் பெட்டராக இருக்கும், ஈஸியாக ஜெயிக்கலாம். 2K Tekken ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், ஓரளவுக்கு ஸ்டாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். போக போக இன்னுமே பெட்டராக எல்லா ஸ்டாட்ஸுமே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். முன்னாடி சொல்லியிருக்கேன், இப்போ தான் நம்ம புதுசாக இது வந்து ட்ரை பண்ணுறோம், இந்த ஃபார்மெட்டில் போக போக தான் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும், அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ பெட்டர் கேப்டன்ஸ் சேசிங் வரப்போ நீங்கள் கேஎல்ஆர் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி டெத்தில் வீசுகிறவங்களையும் ட்ரை பண்ணிக்கோங்க. டெத்தில் நவீன் லாக் டெத்தில் வீசுவார், அதேமாதிரி அந்த சரி ஆண்ட்ரிக் நோக்கியா டெத்தில் வீசுறதுக்கான சான்ஸ் இருக்கும், பட் நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்லோ ட்ராக்காக இல்லாட்டி நல்ல பேட்டிங் ட்ராக்கான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.